பாருங்க பாருங்க வண்டி ஆளே இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கோம். சோ நல்லா இருக்கும் இந்த பிளேஸ். Guys, welcome back to our channel. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வீலாக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம ஒரு பிடிச்சமான மன நிம்மதியான ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குட் நியூஸோட அப்படின்றது வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ அதுதான். அண்டு இது பார்த்தீங்கன்னா வந்து சர்ச். இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஏர்போர்ட். இதுதான் சென்னை ஏர்போர்ட்டு. ஸோ பல்லாவரத்தில் இருக்கிற ஏர்போர்ட் இது தான். ஸோ நிறையா கொஞ்சம் நேரம் ஜூம் போமா, ஜூம் 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 போகணும். கிட்ட வந்து எடு, குச்சினா போ குதி பாருங்க. ஸோ அதுதான் ஏர்போர்ட்டு. ஸோ பார்க்கவே ரொம்ப உண்மையாக நல்லாயிருக்கு ஆக்சுவலி. பட் நாங்கள் வந்தது வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, என்னால் முடியலை. பட் இருந்தாலும் நதியா கம்பல் பண்ணதுனால அவங்க மேலே அந்த லவ்வால் நான் வந்து வந்துட்டேன். பட் வெயில் வந்து தாங்க முடியல. ஏ சீரியஸாக வந்து நான் உண்மையாக லவ் பண்ணுறது தெரியாதுல்ல, தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான், அதில் வந்து அந்த ரெண்டு மூணு பிளேட் வந்து நான் தான் வாங்கி விட்டேனே. பட் இருந்தாலும் நான் ஏய் உண்மையாடி, எங்கள் அப்பா வந்து கிஃப்ட் பண்ணி கொடுத்துறாரு அந்த ரெண்டு பிளைட்டுமே. ஆமாம், நீ போய் கேட்டு பாரு எங்கள் அப்பா. நான் உருண்டு போகிறேன் நான் அப்படி கிடையாது, எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஸோ அதான் கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரெண்டு பிளைட், எங்கள் அப்பாவோடைய பிளைட் தான் அது. ஸோ நாங்கள் தானமாக கொடுத்துட்டோம். ஸோ அது கோடிக்கணக்கான ஏக்கரை உங்கள் தாத்தா கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாரு. பாவ நீ அதெல்லாம் விட்டுட்டு எட்டு நாவுக்கு நாலு நாவுக்கு லாரி துடைச்சிட்டு இருக்க. ஆ அதான் விதிங்கிறது. இப்போ நான் இங்கே கொஞ்சம் நம்மளை டம்மி பண்ணுறதுக்கே பேசிகிட்டு இருப்பேன். ஸோ கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஓ கைஸ் நாங்கள் வந்து இதான் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பெருசாக. ஓகே இருக்கு. ஸோ நான் இதுக்கு போனதில்லை. பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டாக இருந்திருப்போம் ஒரு காலத்தில். பட் இப்போ இல்லை. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாம் தெரியும் தெரியாதீங்க. இந்த இப்போ என்ன நியூஸ்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சரியாயிடுச்சு. ஸோ சரியான பிறகு தான் வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக நல்லா ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே கிளியர். அதாவது உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூஸாக 1 o'clock வந்துட்டுருக்கு. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரும், எந்த ப்ராப்ளம் வராது. அண்டு மெயிலும் வந்து யூடியூப்ல வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 1 week அந்த ப்ராப்ளம் வந்து 1 week முன்னாடி. அவங்க வந்து 30 days தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு வாட்டி திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு சலீனான்னு சொல்லிட்டு, ஏய் இதெல்லாம் ரொம்ப டூமச்சு, நான் இங்கே ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இன்னும் ஃப்ளைட்டை காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் சலீனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை சொன்னோடனே மாற்றிடுச்சு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ சலீனான்றவங்க வந்து எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அண்டு உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் அவங்க கூட சொன்னேன் இந்த மாதிரி இஷ்யூவை. பட் நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சொல்லிட்டு அவங்க சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி ரொம்ப அடுத்த 1 day வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ இனிமேலும் கண்டிப்பாக வீடியோ வரும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் இந்த குட் நியூஸை இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்தீங்க எங்கே இருக்குன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்.
இது வந்து கிண்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிறது மோஸ்ட்லி தெரியும். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக சென்னைக்கு வந்தால் இங்கே வந்து பாருங்கள். உண்மையாக ரொம்ப ஒரு கூலான கிளைமேட்டு. அண்ட் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஃபுல்லாக தெரிந்து பாருங்கள். இதுதான் சென்னை. சென்னையுடைய ஃபுல் ஏரியாவே இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல் பில்டிங்கு பாருங்கள். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கள் நிலம் தான் ஒரு காலத்தில் இருந்தது. உண்மையாகவே இது எங்கள் நிலம் தான். நாங்கள் சரி கவர்மெண்ட் வந்து கேட்டாங்க அந்த சப்ஸ்கிரைபர் நம்புவாங்க. உண்மையாகவே கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எங்களோட நிலம் தான். நாங்கள் வந்து எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா வந்து இதை வாங்கி வந்து கவர்மெண்ட் வந்து எந்த வித விஜயம் இல்லாமல் வந்து பிடிக்கிட்டாங்கன்னு அப்படி சொல்ல முடியாது. பட் எங்கள் தாத்தா தானமாக கொடுத்துட்டாரு. பரவாயில்ல இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ அதுதான் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறேன். ஸோ சென்னை பாருங்கள். இது எந்த ஏரியான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பாருங்கள் ஃபுல்லாக பில்டிங்கு பாருங்கள். பா எங்கே இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் தெரியும். கடல் எண்ணெயை தவிர நீ எல்லாத்தையும் எடுத்துன்னு இருக்கேன். சரி எடு எடு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெரினா பீச். அது பாருங்கள் அந்த கடல். எஸ் அதுதான் அந்த மெரினா பீச். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது லைட் ஹவுஸ் தெரியலனாலும் தயவுசெய்து பார்த்துங்க. அது வந்து தெரியாது தான். பட் இருந்தாலும் நான் ஒரு டூரிஸ்ட் கைடாகவே மாறிட்டேன். எஸ் டூரிஸ்ட் கைடாகவே மாறிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்னை ஹோல் ஏரியா இதுதான். அண்டு பாருங்கள் அது ஒரு ப்ளே க்ரௌண்ட் தெரியுது பார்த்தீங்களா. அந்த ப்ளே க்ரௌண்டில் நான் சின்ன வயசில் ஆடி இருந்தேன். அப்போ வந்து அந்த சிஎம் வந்து எங்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்டியனை கொடுத்துட்டேன். ஆமாம் உண்மையாகவே அது பாருங்கள் எவ்வளோ பச்சை பசின்னு இருக்கு பாருங்கள். அந்த கிரவுண்டெலாம் நான் சின்ன வயசில் நான் ஓடி ஆடி போண்ட இடம். அதனால் அந்த இடத்த நாங்கள் வந்து காலியாகவே வந்து கொடுத்துட்டோம். ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இப்போ சென்னையே இவ்வளோ பெருசாக இருக்குது காரணம் யார்? நாங்கள் தான். ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பில்டிங்கில் வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது. ஆக்சுவலாக இங்கே நிறைய பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பிரிச்சுட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். வந்ததுலேருந்து எனக்கு இந்த பூ மேலேயே ஒரே கண்ணாக இருக்குது. இவர் பிரிக்கவும் விட மாட்டுறாரு. பெரிச்சாலும் இங்கே இருக்கிற வாட்ச்மேன்லாம் என்ன பிடிச்சி திட்டுவாங்கன்ட்டு அதனால் விடவே இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சென்னையே தெரியும். அழகாக இங்கேருந்து தாவி குடிச்சாலே நம்ம பீச்சு கூட போயிடலாம். இங்கே பாருங்க அது ஓ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே எங்கள் வீடு தெரியும். அது பெரிய பில்டிங் இருக்கே அங்கே தான் எங்கள் வீடு இருக்கு. ஆமாம் அவ்வளோ பெரிய பில்டிங். இந்த மாதிரி இந்த பில்டவெலாம் கொடுக்காது. அதுக்கப்புறம் என்னோட எங்கள் அம்மா வீடு அங்கே இருக்கு. என்னோட வீடு வந்து இப்படி தாவி குடிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கு எங்கள் வீடு. ஸோ இங்கே எல்லாமே இங்கேருந்து பா ஓல் சென்னையே தெரியும். இங்கேருந்து பார்த்தா ஆக்சுவலி பாருங்கள் ஆக்சுவலி அங்கே பாருங்கள் ஒரு அமேசிங்கான ஒரு இது. அங்கே பாருங்கள் அது வந்து மழை பெய்யுது. இங்கே பாருங்கள் பிளாக் டார்ஸ் இருக்குல்ல அந்த பிளாக் கார் பார்த்தீங்களா அந்த க்ளவுட்லேருந்து மழை வந்துட்டு இருக்கு. இப்போ மழை எப்படி போயிடும் போயிடும் சில டைமில் சக் 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 அந்த மாதிரி போயிடும். ஸோ சில மாதிரி மாறி மாறி பெய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உண்மையாகவே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அது என்னுடைய நானா கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். எதுவும் இல்லை அதிகமாக இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த நதியாகலாம் தெரியாது. அங்கே பாருங்க இப்படி அப்போ நீ அப்படி நீ பிடிச்சிக்க போ. இப்போ உங்களுக்கு அங்கே மழை வருது இல்லை? மழை வருது நம்புறியா இல்லையா? ஏ அங்கே கருப்பாக இருக்கிறதுனால அங்கே மழை வருது. நீ அறிவாளி இருந்தால் நாங்கள் மழை வரும்னு சொல்லுவேன். நீ அப்போ அறிவாளி தானே? ஆ அப்போ மழை பற்றி பற்றி உண்மை யாராருக்கும் மழை வருது நம்பிக்கலாம் அவங்களும் அறிவாளி உண்மையாவே. அங்கே இருந்தாலும் அந்த இடத்த பாரு உண்மையாக மழை வருது. என்னோடய நானும் கண்ணு கண்டிப்பாக சொல்லுது. ஆயிரம் கண்ணாவது சொல்லுது. ஸோ அங்கே மழை தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மழை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 160 கிலோமீட்டர் வந்து காற்று வீசிட்டுருக்கு. அது வந்து எப்படி வீசுனா வீசும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வீசிதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க 100 கிலோமீட்டர்னா வீசும். அப்படியே வந்து வீசவே இல்லைன்னா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் என்னுடைய செய்தியாளர் ரமேஷ் அங்கே போயிருக்காரு. ரமேஷ் யாரோட பார்த்து எல்லாம் தெரிகிற. ஸோ என்னுடைய செய்தியாளர் அங்கே வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. ஆ ரமேஷ் எங்கே சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க? என்னோடய நாடகம் கேட்டுருக்கு. சண்டை தேங்க்யூ தேங்க்யூ. அண்டு உங்களுக்கு பிடிச்ச அடுத்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியோட உங்களுடைய விடை உங்களிலிருந்து விடைபெறுகிறது சேட்டு. அடுத்துடன் ஆடலும் பாடல் நிகழ்ச்சிக்கு வருகை தருகிறார் நதியா. ஹாய் காய்ஸ், இனியோட வீலாக் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாருங்க
புத்திசாலி பாருங்க, வண்டி போயிட்டு பாருங்க. அதான் சென்னை ஏர்போர்ட், எங்க தாத்தா தானமா கொடுத்த இடம், அதுக்காக தான் பாத்தீங்க, நல்லா பாத்தீங்க. பாருங்க வண்டியே ஆன் பண்ணாம ஒரு 2 கிலோமீட்டர் எப்படி வருது என்கிட்ட கத்துக்கீங்க எல்லாம், சரிங்களா? திருடுறாங்க, கண்டிப்பா நான் போய் மாட்டி விட்டுருவேன், நீங்க நிறைய வரவே மாட்டாங்க.